நான் போகும் இடங்களுக்கெல்லாம் அவளும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். வனவிலங்குகள், மலைப்பாம்புகள், மறைந்திருந்த எதிரிகள் இத்தகைய பல ஆபத்துகளிலிருந்து என்னை காப்பாற்றினாள். திடீரென்று எப்படி தோன்றுவாளோ அப்படியே மறைந்து விடுவாள். சில நாளைக்குள் அந்த தேவியுடன் முகபாவத்தினாலும் சைகைகளினாலும் பேசும் சக்தியை நான் பெற்றுவிட்டேன். பெரும்பாலும் அவள் உள்ளத்தில் நினைப்பதெல்லாம் என் நெஞ்சம் தெரிந்து கொண்டுவிடும். அது மட்டுமல்ல, அம்மாதரசியை கண்ணால் பார்க்காமலேயே அவள் பக்கத்தில் எங்கேயோ இருக்கிறாள் என்பதை நான் அறிந்து கொள்வேன். இப்போது கூட நல்லது, நீங்கள் உடனே சென்று உங்கள் படுக்கையில் படுத்து கொள்ளுங்கள். தூக்கம் வராவிட்டாலும் தூங்குவது போல் இருங்கள், சீக்கிரம் என்றார் இளவரசர். அவ்விதமே இருவரும் சென்று படுத்து கொண்டார்கள். கண்களை மூடிக்கொள்ளவும் முயன்றார்கள். ஆனால் அவர்களை மீறிய ஆவலினால் கண்ணுமைகள் மூடிக்கொள்ள மறுத்தன.